ஆழமான சில நுணுக்கமான சில விஷயங்களுக்குள்ள நம்ம போறதே இல்லை. பாதகாதிபதி என்பது கிட்டத்தட்ட லட்சத்தில் ஒருவருக்கு, 10 லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே செயல்படக்கூடிய கிரகம் என்பதை மறந்து, அதற்கு 1000 விதிவிலக்கு. உண்மையே சொல்றேன், எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் பாருங்க, பாதகாதிபதி கிரகத்தை செவ்வாயோ சனியா பார்த்துட்டா அவர் பாதகம் என்கின்ற ஒன்றை செய்யவே மாட்டார். மூல நூல்களில் பாதகம்னா என்னங்க தெரியாம யாரும் ஜோதிட மேதைகள், பராசரர் ஒருவராக இருக்கலாம் அல்லது பலராக இருக்கலாம், உண்மையிலே பராசர மகரிஷி பிறந்து பரம்பொருளின் தயவினால் அருளினால் அவரே நேர வந்து கொடுத்துருக்கலாம். இது ஒரு மகா உன்னத சாஸ்திரம். ஆனால் மனித சிந்தனைகளின் மாபெரும் அனுபவ தொகுப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஜோசியம். 1000 ஆண்டு காலமாக என்னை போல ஒருவர், உங்களைப் போல ஒருவர் தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் எழுதி 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 செதுக்கி செதுக்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாஸ்திரமாக, நான் சொன்னதை போல முற்றுப்பெறாத விஞ்ஞானமாக இன்னைக்கு உட்கார்ந்திருக்கு. பாதகாதிபதி என்கின்ற, ஏன் இந்த பாதகாதிபதினா எல்லாரும் பாதகாதிபதியை பத்தி பேசுறோம். பாதகம் என்பது என்ன? ஒரு கொடுஞ்செயல், கடுமையான செயல், மனதை பதபதவிக்க வைக்கக்கூடிய செயல், இதைத்தான் பாதகம்னு சொல்றோம். கிராமங்களில் கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்க அய்யமாலாம் அடிக்கடி ஏதாவது திட்டம் போது சொல்லுவாங்க, அட பாதகான்னுவாங்க. இந்த காலத்தில் அந்த வார்த்தைகளை கூட யாரும் யூஸ் பண்ற மாதிரி தெரியல. என்னுடைய அய்யம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா பாதகா என்கின்ற வார்த்தையை அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. பாதகம் என்பது என்ன? அதாவது ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்கிறது, அது ஒரு தீமை. அந்த கொலை செய்தவர் ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கிறார், அது ஒரு தீமை, கொடுஞ்செயல். அந்த பெண்ணை கொலை செய்தவர் அந்த பெண்ணுடைய காதினை அறுத்து அந்த கம்மலை எடுத்திருக்கிறார், இந்த தீமை கொடுந்தீமை, கொடும் கொடும் தீமை ஆகிறது. அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார், அங்கே பாதகம் வருகிறது. அதாவது 3-4 தீமைகள் ஒட்டுமொத்த மனதை பதபதவிக்க வைக்கக்கூடிய செயல்கள் நடக்க போகிறது தான் பாதகம்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணை கொலையும் செய்து கற்பழிக்கவும் செய்து அவளுடைய உடலில் இருக்கின்ற நகைகளை அறுத்து அப்படி இப்படி இப்படின்ட்டு காது கொடுத்து கேட்க முடியாத, மனதால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாத தீமைகள் ஒட்டுமொத்த குவியலாக எந்த இடத்தில் நடக்கிறதோ அதற்கு பெயர் தான் பாதகம். அதை செய்பவர் தான் பாதகாதிபதி. ஏன் இந்த நுணுக்கத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றோம்? நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கம், பொதுவானதுலேயே என்னன்னு டிராவல் பண்ணுறமே. தீமைகளை செய்வதற்கென்று ஒரு கிரகம் இருக்கிறது, 6 8 அவர் வேலையே தீமையை செய்கிறது தான். அவர் எப்போவுமே நம்பியார் தான், பிஎஸ் வீரப்பா தான் நம்பியார் தான். இந்த காலத்தில் சொல்கிறதா இருந்தால் இந்த காலத்தில் பிரகாஷ் ராஜ் தான். அவர் எப்போவுமே வில்லன் தான். ஒரு ஜாதகத்தில் 6 தீமையை செய்வதற்கென்றே இருந்தாலும் கூட பாதகத்தை செய்வதற்கென்று தனிப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்கின்ற போது பாதகாதி என்பவர் பெக்கூலியர் கிரகமாக வருவார். அந்த பாதகாதிபதி ஜோதிடத்தில் சில மைல் கல்கள் இருக்கின்றன, சில மைல். எப்போது எந்த நுணுக்கம் எப்படி எங்கே செயல்படும் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டாலே, ஆனால் அது தெரியறதுக்கு நமக்கு அந்த அனுபவம் 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 வர வேண்டியிருக்கிறது. பாதகாதிபதி என்பவர் மிகப்பெரிய கொடுமைகளை தீமைகளை, பாதகா உதாரணமாக வழக்கமாக ஜெயலலிதா அமைப்பிற்கே வந்து விடுவோம். அதைத்தான் நான் சொன்னேன், 70 அந்த அம்மையார் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. 70 உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மருத்துவ முறைகளும், பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல, தன்னுடைய முதல்வரை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு 1000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த நேரத்தில் யாரும் வந்து இது பண்ணியிருக்க போகிறதில்ல. முதல்வருக்காக நாம் செய்யக்கூடிய கடமை 1000 கோடி ரூபாய் மருத்துவ செலவுனாலும் கொடுத்துருப்போம். ஆக மருத்துவ செலவிற்கு அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு இருந்தது. உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்கள் வரக்கூடிய அமைப்பில் இருந்தார்கள். 70 அந்த அம்மையார் மருத்துவத்தில் இருந்தார். ஆனாலும் அவர் இறந்து விட்டார். அவர் இறந்து விட்ட நேரத்தில் அவருக்கு என்ன பாதகம் நடந்தது? இத்தனை பெரிய வசதிகள் இருந்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லையே என்கின்ற நம்முடைய மனதில் இது ஒரு கொடுஞ்செயலாகப்பட்டதா இல்லையா? சே, அந்த அம்மாவை பிடிக்காதவங்க கூட அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்மில் ஒருவரை இழந்தார் போல ஒரு சோகம், ஒரு வேதனை நமக்கு வந்தது. அதுதான் பாதகம். அதைத்தான் அந்த அம்மாவுடைய 7 அதிக சுபத்துவமாகி எந்த விதமான பங்கமும் இல்லாமல், செவ்வாய் சனி ராகு என்கின்ற எந்த பங்கமும் இல்லாமல் இருந்த வக்கரமடையாத குரு என்ற பாதகாதிபதி அவரை செஞ்சார். சரி, இன்னும் ஒரு பொதுவான கருத்தையும் தாண்டி சொல்றேன். சரி ஐயா, அந்த அம்மா பிறந்த அதே நேரத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி குரு பாதகம் பண்ணியிருக்க மாட்டாரா? இதுக்கு ஒரு கேள்விக்கு சிந்தித்து பார்த்தால் என்ன தெரியுதுன்னா, ஜெயலலிதா பிறந்த மிதுன லக்னத்தில் அன்றைக்கு யாராவது பிறந்திருப்பார்களா? நம்ம தான் நினைக்கிறோம்.
நம்ம தான் என்ன நினைக்கிறோம், ஜெயலலிதா அம்மையார் கூட வேண்டாம், உலகின் புகழ் ஏன் ஒரே போன்றதொரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரே ஜாதகம், அந்த நேரத்தில் பிறந்த மற்றவங்களும் ஏன் இதே மாதிரி இல்லையே. இன்றைக்கு ஒரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை எடுத்துக்கலாம், தெரிஞ்சவங்கன்றதுனால நம்ம தெரிஞ்சவங்கள தான் சொல்ல முடியும். நம்மில் ஒரு பெரிய பணக்காரரை எடுத்துக்கலாம், அவர் நேரத்தில் பிறந்த மற்றவங்கள்லாம் அவரை மாதிரியே பணக்காரராகவோ அரசியல்வாதியாகவோ அதிகாரம் உள்ளவராக இல்லையே ஏன் அப்படிங்கிற என்னுடைய இந்த கேள்விக்கு என்னுடைய பதில், அந்த நேரத்தில் யாராவது பிறந்தாங்களா, அந்த லக்னத்தில் யாராவது பிறந்தாங்களா நிரூபிங்க. கலைஞர் பிறந்த அதே கடக லக்னத்தில் பிறந்தவர் ஏன் கலைஞராகவில்லை, ஜெயலலிதா பிறந்த அதே மிதுன லக்னத்தில் பிறந்தவர் ஏன் ஜெயலலிதா ஆகலைனா, ஒரே பதில், இனிமே தான் அதை கண்டுபிடிக்கணும். என்னுடைய கணக்கின் அடிப்படையில் சில அபூர்வ பிறவிகள் பிறக்கின்ற லக்னங்களில் வேறு யாரும் பிறக்கிறது இல்லை அந்த நேரத்தில், அந்த 2 மணி நேரத்துக்குள்ள. யோசிச்சு பாருங்க, உண்மை புரியும். சில அபூர்வ பிறவிகள், ஜெயலலிதா அவர்கள் மைசூரில் பிறந்தார், மிதுன லக்னத்தில் பிறந்தார், மதியம் பிறந்தார், ஒரு 2 மணியை போல 2:30 இரண்டு மணி அவருடைய துல்லிய அவருடைய கையால் எழுதப்பட்ட அவர் கூடையே 10வது படித்த, அவர் கூட 1வதுலேருந்து 10வது படித்த அவருடைய தோழி வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது தான் அந்த ஜெயலலிதாவுடைய உண்மை ஜாதகத்தை நம்பினேன். 2:47 அவர் பிறந்தது. அந்த 2:47 அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன பின்ன அந்த மிதுன லக்னத்தில் வேற யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா காட்டுங்க. ஏன் நம்ம ஜோதிடத்தை நம்ம இன்னும் பொதுவாக்கிடுறோம், சில உன்னத பிறவிகள் பிறக்கின்ற லக்னங்கள்ல அவர்களை தவிர வேறு யாரும் பிறப்பதே இல்லைன்றதான் ஜோதிட ரீதியிலான கண்டிப்பான உண்மையாக இருக்க முடியும். நம்மில் எல்லோரும் சாதாரணமானவர்கள், நம்மை போன்றவர்களுடைய லக்னங்கள்ல பல பேர் பிறக்கிறோம். ஆனால் என்னுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த ஒளிமைய புள்ளி அப்படிங்கிறத சொல்லுவேன். நம்ம இங்கே பாலாஜி நம்முடைய மாணவர்கள் சில பேர் அதை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க, ஒளிமைய புள்ளி அப்படிங்கிறத. அதாவது ஜெயலலிதா பிறந்த நேரத்தில் ஏன் மற்றவர் பிறந்தவருக்கு அப்படின்னு சொன்னால், நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன், ஜெயலலிதா பிறந்த இடத்தில் அவர் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜெயலலிதா பிறந்த மைசூரில் அவர் மட்டுமே பிறந்தார், அந்த மருத்துவமனையில் அவர் மட்டுமே பிறந்தார், அந்த மருத்துவமனை அறையில் அவர் மட்டுமே பிறந்தார். ஏன்னால் ஒரு அடி கூட முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தேமேனால், பிரபலமானவருடைய ஜாதகங்களில் உள்ள அதே ஜாதகத்தை போல், இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணியுடைய ஜாதகம் பார்த்தேன், நம்ம தமிழக முதல்வர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகம், பிறந்த ஜாதகம். அதே போலவே எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அதே பிறந்த நாளில் பிறந்த ஜாதகத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனால் அதே லக்கணம் இல்லை. அப்போ சில உன்னத பிறவிகள் பிறக்கும் பொழுது அதற்கு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேறு யாரும் பிறக்க, இதை எப்படி நிரூபிக்கிறது, நிரூபிக்க முடியாது, இனிமேல் நிரூபிக்க முடியும். ஏனென்றால் எல்லோருக்குமே இப்போது பிறந்த நேரம் எடுக்கிறது இது எடுக்கிறது முன்ன மாதிரி இல்லை. இப்போ எல்லாருக்குமே நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, 50-100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகமே எழுதலையே, இப்போ தானே ஜாதகம் எழுதுகிறோம். இப்போ ஜாதகம் எழுதும் போது இனி டேட்டா பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து தரவுகளையும் அப்படியே தொகுக்கும் பொழுது இந்த ஜோதிடம் இன்னும் நிரூபிக்கப்படும், உன்னத பிறவிகள் பிறக்கின்ற அந்த லக்னத்தில் வேறு யாரும் பிறப்பதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்றேனும் ஒரு நாள் நிரூபிக்கப்படும். இதை யோசிங்க, இதை நான் கைதட்டலுக்காக சொல்லலை. ஒரு லக்னம், அந்த லக்னத்தின் அடிப்படையிலேயே அத்தனையும் அமைகிறது. அந்த லக்னத்திலும் பாவகம், இதற்கடுத்து நம்ம உள்ள துல்லியமாக பாவக முனைன்னு வந்துடலாம். அந்த பாவக முனை அந்த லக்னம் 30 டிகிரியில் எங்கே அமைகிறது என்பதன் அடிப்படையிலேயே அமைகிறது. அப்போ ஒருவரை போல இன்னொருவர் இல்லாமல் இருப்பதற்கான மிக மிக முக்கியமான காரணம் லக்னமும் அதனுள் அடங்கிய 30 டிகிரி, அப்புறமும் உள்ள அப்படியே பிரிச்சுக்கிட்டு போகக்கூடிய அமைப்புகள் தான். சில நேரங்களில் இந்த மாதிரியான எல்லா நிலைகளிலும் பொருந்தக்கூடிய அமைப்புகள் நம்மை போல சாதாரணமானவர்கள் தான் ஒரே மாதிரியான லக்னம். ஏன்னா ஆயிரக்கணக்கில் ஜாதகம் பார்க்குறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே ஆய்வு ரீதியில் நான் பண்ணியிருக்கிறேன். ஒரே லக்னத்தில் பிறந்த வேறு வேறு சில அமைப்புகளைத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர, ஒரே லக்னத்தில் பிறந்திருக்கின்ற மிகப்பெரிய விஐபி அமைப்புகளை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இதை வந்து ஆய்வு மனப்பான்மையில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் எதிர்காலம் அப்படின்னு வரும்போது இனிமேல் நாம் பிறந்த நேரத்தை கூட துல்லியமாக கவனிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள், பெற்றோர்கள் கூட இப்போல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எதிர்காலத்தில் இப்போ வந்து நம்முடைய டேட்டா பர்த் எல்லாமே வரிசைப்படுத்தப்பட்டு கரெக்டாக அவருடைய ஆதார் கார்டுன்ற வரைக்கும் வந்துருச்சு. இது இனிமேல் பிறந்த நேரம் கூட துல்லியம் என்கின்ற அளவில் வரும் பொழுது, ஒரு நாள் இந்த முற்றுப்பெறாத விஞ்ஞானம் என்று இன்றைக்கு நான் சொல்லியிருக்கின்ற இந்த மாபெரும் ஜோதிட கலை ஒரு நாள் ஒரே லக்னத்தில் ஒரே நேரத்தில் ஆனால் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்ற ஒருவருக்கு
சில பொதுவான அமைப்புகள், சில அமைப்புகள் இருக்கின்றன என்பதை ஒரு அரசு ரீதியாகவே, ஒரு ஆய்வு ரீதியாகவே கண்டிப்பாக இணைத்து பார்க்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படும். ஜோதிடமும் ஒரு நாள் விஞ்ஞானம் என்று நிரூபிக்கப்படும் அப்படிங்கிறதோட இப்போ முடிச்சுக்கிறேன்.